Hello cuties, good morning. Today we are going to the class 6th standard English, term 1, unit 1, crows, sea turtles, written by Shekhar Ratatri. So idhula vandhu namakku 3 sections irundhathu cuties, nama paathaachu indha 3 section me paathaachu, over completed. So appa now this class we can see book back exercise, idhula irukkira book back answer nama paakalam 1 mark. First one, fill in the table given below. So, இங்கில வந்து நமக்கு ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பை த ஹேச்லிங்ஸ். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இந்த குட்டிகள் வந்து ஃபேஸ் பண்ணுது, ஸோ அதோட எஃபெக்ட் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன். பொல்யூஷன் அப்படின்னா வந்துட்டு இந்த தூய்மை கேடு, அதாவது வந்துட்டு நம்ம பார்த்தோம் அந்த லெசன்லேயே வந்துட்டு என்ன பார்த்தோம், அந்த மாதிரி அந்த ஷீரில் போகும்போது அந்த ஷோரில் வந்துட்டு கடற்கரையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொல்யூஷன், அதாவது தேவையில்லாத அந்த டஸ்டெல்லாம் போடுறது, குப்பை போடுறது, அது மட்டும் இல்லாத வந்துட்டு பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பொல்யூஷனை ஏற்படுத்துது. ஸோ அதனால் ரொம்ப எஃபெக்ட் ஆகுது. ஸோ சர்வைவல் ஆஃப் சீ டர்டல்ஸ் பிகம் டிஃபிகல்ட். ஸோ இதனால் வந்துட்டு அங்கே இருக்கிற கடல்வாழில் இருக்கிற அந்த ஆமைகள், கடல் ஆமைகள்லாம் என்ன பண்ணுதா, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதுக்கு ரொம்ப ட்ரபிளாக இருக்குது. ரெடியூஸ் த யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக். ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், ப்ரிடேட்டர்ஸ். ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது ஒரு சிங்கம் வந்து மான வேட்டையாடுது அப்படின்னா அந்த சிங்கம் வந்து ஒரு ப்ரிடேட்டர், அதாவது அடித்து சாப்பிட்ற ஒரு விலங்கு. ஸோ ப்ரிடேட்டர்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஈட் டெம் ஃபார் ஃபுட்டு, அதாவது ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னா ஈட் டெம் ஃபார் ஃபுட்டு. எதுக்காக ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னா அந்த அந்த மாதிரி பிடிச்சி சாப்பிட்ற ஒரு விலங்கு, எதுக்காக அது பண்ணுது, ஃபுட்டுக்காக அதை பிடிச்சி சாப்பிடுது. தென் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ப்ரிடேஷன். ஸோ அதுக்காக ஃபுட்டு என்ன பண்ணும், ஸோ அந்த விலங்குக்குரிய ஃபுட்டை என்ன பண்ணணும், நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும். ஸோ ப்ரொடக்ஷனை ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணி நம்ம வந்துட்டு அதுக்காக அந்த ப்ரிடேட்டருக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஃபுட்டை கொடுக்கணும். இந்த மாதிரி வேட்டையாடி சாப்பிடாத மாதிரி இருக்கிற அதுக்குன்னே ஒரு உணவு ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணிடணும், அதுக்கான சொல்யூஷன் அதுதான். தென் தேர்ட் ஒன் பாருங்கள், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாவே நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு போனாவே ஏதாவது ஒரு மங்கி பார்த்தாவே என்ன பண்ணுறோம், சம் பீப்புள் வந்து அமைதியாக ரசிப்பாங்க, சில பீப்புள் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா கல் எடுத்து போடுவாங்க அது மேலே. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த அனிமலுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, தொந்தரவு கொடுப்பாங்க, புட் தம் இன் கிரேவ் டேஞ்சர். ஸோ அவங்க வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸே எப்படி இருக்குது, சில டைமு ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அது மட்டும் இல்லாத வந்துட்டு சாப்பிட்ற கொடுக்குறங்கிற பேரை கெட்டு போன பொருட்கள்லாம் கொடுக்கறது ஒரு சிலர். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறது தப்பு. ஸோ கன்சர்வ் த டர்டல்ஸ் அண்ட் மேக் த ஏரியா சேஃப் ஜோன் ஃபார் தேம். ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த லெசனில் டர்டல்ஸ் என்ன பண்ணும், டர்டல்ஸோட முட்டையெல்லாம் வந்துட்டு ஹியூமன் பீங் எடுத்து சாப்பிட்றாங்க, அந்த மீட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும், நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி இருக்க டர்டல்ஸோட முட்டைகளை, அந்த மாதிரி இருக்க மீட்டையெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம சேவ் பண்ணணும், சேஃப் ஜோனில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ், யூ மே சூஸ் மோர் ஒன் ஆன்சர் நீடட். அதாவது நம்ம வந்துட்டு சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம பார்க்கலாம், ரொம்ப ஈஸியான குவெஸ்சன்ஸ் தான் இருக்குது நமக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், த டாஸ் இஸ் எ பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் ஆஃப் டார்டாய்ஸஸ். அதாவது நம்ம உயிரியல் ரீதியாக எது வந்து டார்டாய்ஸுக்கு வந்து ரிலேட்டடான ஒன்று. ஸோ அந்த பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்த லெசன் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஒன் சீ டர்டல் பார்த்தோம், செகண்ட் ஒன் ஃபிஷ்ஷை பற்றி நம்ம பார்த்தோமா இல்லை, தேர்ட் ஒன் ரெப்டைல், ரெப்டைல்னால் ஊர்வனை. ஸோ இதில் நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ சீ டர்டல், கடல் ஆமைகளை பற்றி தான் நம்ம பார்த்தோம் இந்த லெசனில். க்வெஸ்சன் நம்பர் டூ, இன் இந்தியாஸ் கோஸ்டல் வாட்டர்ஸ் வி கேன் சி ஸ்பேசஸ் ஆஃப் டேஸ். அதாவது இந்தியாவில் ஹோஸ்டல் வாட்டரில் வந்துட்டு நம்ம என்ன வகையான இதை பார்த்தோம், எந்த வகையான இதை பார்த்தோம், நம்ம வந்துட்டு டார்டாய்ஸ் பார்த்தோமா, ஆமைகளை பார்த்தோமா, இல்லை சீ டர்டல் அதாவது கடல் ஆமைகளை பார்த்தோமா, டால்ஃபின் பற்றி படித்தோமா, கிடையாது. ஆன்சர் சீ டர்டல், அதாவது கடல் ஆமைகளை பற்றி தான் நம்ம இந்த லெசனில், இந்த ஹோஸ்டல் வாட்டர்ஸில் இந்தியாவில் வந்து பார்த்திங்க என்ன இருக்கும் அப்படின்னா கடல் ஆமைகள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அது என்ன அது வகையான இது, அந்த ஆலிவ் ரிட்லேங்கிறது மோஸ்ட்லி இப்போ வந்து நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியதுன்னா ஆலிவ் ரிட்லே மட்டும்தான். ரிமைனிங் இருக்கிற மொத்தம் டோட்டலாக 7 டைப்பு, இந்த 7 டைப்புலையுமே வந்துட்டு 5 தான் இருக்குது. அந்த 5லேயும் பார்த்திங்கன்னா நம்ம 4 தான், அந்த 5லேயும் 1 தான் நம்ம பார்க்க முடியும், அந்த 4 வந்துட்டு நமக்கு தெரியாது, எங்கேயாவது ரேர் பார்க்குறது ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க. க்வெஸ்சன் நம்பர் தேர்ட், சீ டர்டல்ஸ் கம் டு
த ஷோர்ட் டூ டேஷ். எதுக்காக அந்த டர்டில்ஸ் எல்லாம் ஷோருக்கு கடற்கரை பகுதிக்கு வருது? ஆப்ஷன் ஏ விசிட் தேயர் பர்த் பிளேஸ், அதோடைய எந்த இடத்துல பிறந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வருதா? ஆப்ஷன் பி லே எக்ஸ், முட்டையிறதுக்காக அந்த இடத்துக்கு வருதா? ஆப்ஷன் சி கோ பேக் டு சி, ஸோ கடலுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு வருதா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு, லே எக்ஸ் முட்டையிறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுது அந்த கடல் அமைக்கிற சீ டர்டில் வந்துட்டு இதுக்கு வருது, கடற்கரைக்கு ஹோஸ்டல் பகுதிக்கு அந்த வருது அப்படின்னு சொல்கிறாங்க, ஷோருக்கு வருது. இட்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் குஷின் நம்பர் ஃபோர், இட்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் சி டர்டர்ஸ் டு கம் ஆ ஷோர் பிகாஸ், எதனால் வருது அது வந்துட்டு, அது இல்லாத எப்படி வந்துட்டு கம்மர்ஷோர் பிகாஸ் எதனால் வருது, என்ன ப்ராப்ளத்துக்காக அது வருது வந்துட்டு? தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு வாக் ஆன் சாண்ட், அதாவது ரொம்ப ட்ரபிள் பண்ணி தான் வருது அந்த இதுக்கு. தே டோன்ட் நோ தேர் வே டு த ஷோர், அதாவது எந்த வழியும் தெரியாமல் வந்துட்டு வருதா ஷோருக்கு. ஆப்ஷன் சி பாருங்கள், அனிமல்ஸ் அண்ட் பீப்புள் ஹண்ட் தேம், ஸோ அனிமல்ஸ் அண்ட் அங்கே இருக்க பீப்புளெலாம் வந்து ஹண்ட் பண்ணுறாங்களா, என்ன காரணத்துக்காக அது ஷோருக்கு வருது அப்படிங்கிறது. தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு வாக் அண்ட் சாண்ட், அதாவது வந்து அந்த சாண்ட் வாக் பண்ண நடக்கிறத வச்சும் அந்த இதை வச்சுருந்தா என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற பீப்புள் வந்துட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆப்ஷன் அடுத்த கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பாருங்கள், அ டர்டில் ஃப்ளிப்பர்ஸ் ஹெல்ப் இட் டு டேஷ், அ டர்டில் ஃப்ளிப்பர்ஸ், ஃப்ளிப்பர்ஸ் நாம் என்ன சொன்னோம் அந்த இறக்கை மாதிரி இருக்கும் இல்லையா பறக்கிறது, ஸோ அதுதான் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ஸ்விம், ஆப்ஷன் பி டிக் அ நெஸ்ட், ஆப்ஷன் சி கிளைம்ப், அதாவது ஆப்ஷன் ஏ ஸ்விம் பண்ணுறதுக்காக தான் அந்த இது அந்த ஃப்ளிப்பர்ஸ் அது வச்சுருக்குது அந்த சி டர்டில். ஸோ ஆன்சர் ஸ்விம், ஸ்விம்க்காக தான், ஸ்விம் பண்ணி தான் அந்த இதில் வருது. அந்த ஃப்ளிப்பர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா ஸ்விம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. அடுத்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸ், அ சீ டர்டல் கம் அப் லாக்ஸ் இட்ஸ் நெஸ்ட் பை டாஸிங் சாண்ட் ஆன் இட் டூ டேஷ், அதாவது கேமஃப்ளாக் அப்படின்னா மறைக்கிறது, அதாவது எதுக்காக வந்துட்டு அந்த முட்டைகளை வந்து மண்ணில் எடுத்து வைக்குது அப்படின்றத, ஹைட் இட்ஸ் எக்ஸ் ஃபார் ப்ரெடிட்டர்ஸ், எதுக்காக அந்த குழி பறிக்குது அந்த சாண்டை மலை பறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் இட்ஸ் எக்ஸ் ஃப்ரம் ப்ரெடிட்டர்ஸ், அதாவது மற்ற விலங்குகிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கோசரம் தான் அந்த எக்கை பாதுகாக்கிறதுக்கோசரம் மணலை பறிக்குது, குழி பறிக்குது. இன்குபேட் எக்ஸ் இந்த வாமிட் ஆஃப் த சன், அது மட்டும் இல்லாத வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இது பண்ணுதா, இன்குபேட் த எக்ஸ், அதாவது அப்போ தான் வந்து அந்த இதுக்குள்ளே வச்சா தான் என்னாகும், அந்த மண்ணை பறித்து மூடி வச்சா தான் என்னாகும், அந்த சன் வந்துட்டு இது பண்ணும், ஹீட் மாதிரி கொடுத்து ஸோ அந்த அந்த முட்டையை வெடிக்க செய்யும் அப்படின்னுங்கிற ஒரு இது படித்தோம் நம்ம. கீப் த ஹேச்லிங் சேஃப், அதாவது அந்த குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்கோசரம் அந்த மணலை வந்து படிக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி தான், இன்குபேட் எக்ஸ் இந்த வாமிட் ஆஃப் த சன், அதாவது எப்படி அதை வந்து குஞ்சு பறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சன்னுடைய ஹீட்டில் தான், அது கொடுக்குற அந்த ஹீட்டை எடுத்துக்கிட்டு தான் 45 days சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே அந்த முட்டைகளை குஞ்சு பறிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வெக்காபுலரி, ஃபைன் எனி ஃபைவ் வேர்ட்ஸ் லேட்டர் டு சி ஃப்ரம் த டெக்ஸ்ட் செக்ஷன் 1 ஆர் செக்ஷன் 2, ரைட் தென் ப்ளோ தென் யூஸ் த வேர்ட்ஸ் இட் டூ ஃப்ரேம் த சென்டென்ஸ் ஆஸ் யுவர் ஓன், அதாவது நம்ம செக்ஷன் 1லேருந்து செக்ஷன் 2லேருந்து ஜஸ்ட் ஒரு வேர்டு எடுத்து நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு அந்த வேர்டுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வேர்டு கொடுத்துருக்காங்க அவங்களே, பீச், வி லைக் டு ப்ளே இந்த சாண்டி பீச், நான் வந்து எனக்கு அந்த மணலில் கடற்கரை உரமாக இருக்கிற அந்த மணல் பகுதியில் எனக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும், ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க, அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. செகண்ட் சென்டென்ஸ் ஸ்விம்மிங், ஸோ ஸ்விம்மிங்னா நமக்கு தெரியும், ஐ லைக் ஸ்விம்மிங் அப்படின்னு நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு மோட்டார் போட், மோட்டார் போட் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அந்த சீட்டில் டேஷ் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம், அதாவது வந்துட்டு அதாவது அதில் அடிபடும் அந்த மாதிரி சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். வி வெண்ட் ஆன் மோட்டார் போட், வெண்டானியும் மோட்டர் போட், அதாவது நான் வந்துட்டு அந்த மோட்டர் போட்டில் போகணும்னு ஆசைப்பட்றேன், போகணும் போவேன். கிராப்ஸ், கிராப்ஸ்னால் பீப்புள் ஈட் கிராப்ஸ் அஸ் அ சீ ஃபுட், அதாவது கிராப்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த ஃபுட்டு, கிராப்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு இறால் அந்த வகையை சேர்ந்த ஒரு ஃபுட்டு, ஸோ அந்த ஃபுட்டை வந்துட்டு கிராப்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு கடல் ஃபுட்டு, அது வந்துட்டு கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு, ஸோ அது வந்து மக்கள் சாப்பிடுவாங்க. சாண்டுன்னா என்னது உங்களுக்கு தெரியும், மணல், சில்ட்ரன் ப்ளே ஆன் சாண்ட், சாண்ட் தான் விளையாடுவோம் சில்ட்ரன்ஸ் எல்லாம். கேவிட்டி, தெர் ஆர் கேவிட்டிஸ் இன் பீச், அதாவது கேவிட்டியும் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த ஒரு இதுதான், அதுவும் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீச்சிலேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ்,
வித் சூட்டபிள் வேர்ட்ஸ் கன்வே த கரெக்ட் மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். அதாவது இதில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஃபில்லப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் லோயர் ப்ரைமரிலேயே படிச்சிருப்பீங்க அந்த ஹோமோஃபோன்ஸுங்கிறது. ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தி டைனி கேச்லிங்ஸ் ஃபால் டாஸ் டூ மினி ப்ரிடேட்டர்ஸ். கேச்லிங்ஸ்லாம் என்ன சொன்னோம், குட்டி. ஸோ ஃபால் இந்த குட்டியான இதெல்லாம் வந்துட்டு எதை வந்து இது பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடேட்டர்ஸ்னால் இரையாகுது. ஸோ இந்த இடத்துல இரை அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டு வேர்டு கொடுத்துருக்காங்க. என்ன, ப்ரே ஆர் ப்ரே. ஸோ ரெண்டுமே ஒரே சவுண்டு தான். ப்ரனன்சியேஷன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்பெல் பி வேறு, அதாவது ஸ்பெல்லிங் அங்கே வேறு. ப்ரே அப்படிங்கிறது வந்து நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது அந்த ப்ரே. செகண்ட் ஒன் ப்ரே தான் இறை, அதாவது தீனின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது அதுக்கு போடுற தீனி உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது இறைகள். ஸோ அது ஹேச்லிங்ஸ் ஃபால் டு ப்ரே டு மெனி ப்ரெடேட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் ப்ரேஸ், செகண்ட் ஒன்னாக இருக்கிற அந்த வேர்டு தான் ப்ரேன்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன், சி டர்ட்டல்ஸ் லிவ் தயர் ஹோல் ஆர் ஹோல் லைஃப் இன் த சி. ஸோ இந்த இடத்துல ஹோல், ஃபஸ்ட் ஒன் ஹோல் வந்துட்டு இது இருக்குன்னா ஓட்டை, அதாவது நம்ம ஓட்டை இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, செவத்தில் ஓட்டை இருக்குது, நம்ம ட்ரெஸ்ஸில் ஓட்டை இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஹோல். இன்னொரு ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே சீட்டர்ட்ரஸ் லிவ் தயர் ஹோல் லைஃப், அதாவது இல்லை, அதாவது சீட்டர்ட்ரஸ் வந்து கடலாமைகள் வந்து அவருடைய ஃபுல் லைஃப்மே ஹோல் லைஃப்மே வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீல தான் வாழும், கடற்கரையில் தான் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல் செகண்ட் ஒன் ஹோல். தேர்ட் ஒன் பாருங்கள், சீ டர்ட்டல்ஸ் கம் அஷோர் ஒன்லி டூரிங் த டேஸ். அதாவது சீட்டர்ட்ரஸ் அதாவது கடலாமைகள் எப்போ வந்துட்டு ஷோருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நைட், NIGHT நைட். ஸோ இன்னொரு நைட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர் வீரர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்கள தான் நைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நைட் வேறு, அந்த நைட் வேறு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்கள், த ப்ரிடேட்டர்ஸ் ஃபாலோ த டேஸ் ஆஃப் த டர்ட்டல்ஸ் டு ஈட் தேர் எக்ஸ். அதாவது வந்துட்டு இதில் வந்துட்டு ரெண்டு இது கொடுக்காங்க, சென்ட் ஒன்று, அடுத்த சென்ட் ஒன்று. ஸோ ஃபஸ்ட் ஒன் சென்ட் என்ன அப்படின்னா நம்ம சென்ட்டோடைய பாஸ்டென்ஸ் தான் வந்துட்டு சென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், SENT. அதோட இதுதான் பாஸ்ட், அதை நம்ம SENT அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு சென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மல்லு, அதாவது நம்ம மூப்பம் பிடிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரியே அந்த ஸ்மல்லு. ஸோ இந்த எப்படி வந்து இந்த ப்ரெடேட்டர்ஸ் அதை எப்படி அந்த சாப்பிட்ற எப்படி சாப்பிடும் அப்படின்னா அதோட ஸ்மெல் பண்ணி தான் அதோடய எக்கை சாப்பிடும். மூந்து பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவோம், சில அனிமல்ஸ்லாம் அந்த சாண்ட் பகுதிக்கு மணற்பகுதிக்கு வந்து தேடுமா அந்த ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன், த ஃபீமேல் டர்ட்டல்ஸ் லே எக்ஸ் அண்ட் கோ பேக் டு டேஸ். அதாவது ஃபீமேல் டர்ட்டல்ஸ்லாம் மறுபடியும் என்ன பண்ணுவோம், அதாவது முட்டையிட்டு கொஞ்சம் படிச்சிருச்சு, இப்போ அங்கே இருக்கிற அந்த ஃபீமேல் டர்ட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், மறுபடியும் கடல் நோக்கி நம்ம போகும்னு பார்த்தோம். ஃபீமேலும் சரி மேலும் சரி எல்லாமே எங்கே போவோம், கடற்கரைக்கு தான் போவோம். ஸோ ஆன்சர் இஸ் சி, இன்னொரு சி வந்து பார்க்கறது, செகண்ட் ஒன் சியாக இருக்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், யூஸ் த க்ளூஸ் அண்ட் ஃபில் இன் த கரெக்ட் கிராஸ்வேர்ட் பசில். அதாவது வந்துட்டு நமக்கு வந்து கிராஸ்வேர்ட் பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், திஸ் இஸ் வேர்ட் ரைம்ஸ் வித் சீன். சீன் அதாவது ரைமோட ரைம்ஸ் வேர்டு வந்து என்னதுன்னா சீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ரைமிங் வேர்டு என்ன எழுதலாம், சீன் அப்படின்னா சீன், SEENE சீன் அப்படின்னு நம்ம இதுக்கு எழுதலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஸோ சீன் அப்படின்னு எழுதலாம். எப்படி எழுதலாம், SEENE சீன், அதாவது வந்து நம்ம ஜஸ்ட் நம்மளே வந்து இதை மேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஒன் பாருங்கள், செகண்ட் ஒன் பாருங்கள் சீன், ஃபஸ்ட் ஒன் வந்து சீன், SEENE அப்படின்னு நம்ம சீன் அப்படின்னு நம்ம இதில் ஃபில் பண்ணோம். செகண்ட் ஒன், திஸ் இஸ் அனிமல் ஹாஸ் டூ ஹார்ன்ஸ் அண்ட் தி ஸ்பாட்டட் கோட். அதாவது வந்துட்டு ரெண்டு இது ஹார்ன், அதாவது ரெண்டு கொம்பு வச்சுருக்கோம், அண்ட் ஸ்பாட்டட் கோட் அப்படின்னா அந்த டாட் டாட்டாக இருக்கும் இல்லையா அந்த உடம்பு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீர், அதாவது டீர்னா என்னது, டீர் DER டீர், அதாவது டீர்னா அந்த மான். ஸோ அந்த பிக்சரில் இருக்கவே அந்த பிக்சர் பார்த்து நம்ம ஆன்சர் ரைட் பண்ணுற மாதிரி. அடுத்து நெக்ஸ்ட், திஸ் இஸ் அ ஹியூஜ் அனிமல். தேர்ட் ஒன் வந்து என்னதுன்னா திஸ் இஸ் எ ஹியூஜ் அனிமல். ஹியூஜ் அனிமல்னு என்னது, ரொம்ப ஒரு பெரிய அனிமல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டால்ஃபின், டால்ஃபின் நம்ம சொல்கிறோம் இல்லையா. சரி, ஃபோர்த் ஒன், ஸோ இட்ஸ் எ ஹியூஜ் அனிமல். எது ரொம்ப இதுக்குள்ளே குட்டியான அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர்.
ஹேர்னாது இந்த முயலை தான் நம்ம ஹேர் அப்படின்னு சொல்லுவோம் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு சவுண்ட்ஸ் லைக் ஹேர், சவுண்ட்ஸ் லைக் ஹேர் அப்படின்னா வந்துட்டு ஹேர், HAIR ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒனுக்கு வேல், ஃபோர்த் ஒனுக்கு ஹேர், ஃபிஃப்த் ஒன் சைன்ஸ் பிரைட்லி அப்படின்னா இந்த சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரைம்ஸ் வித் லோட், ரோடு, ROAD. ஸோ இங்கே ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சீன், செகண்ட் ஒன் டீர், தேர்ட் ஒன் வேல், ஃபோர்த்து ஒன் ஹேர், ஃபிஃப்த்து ஒன் சன், சிக்ஸ்த்து ஒன் ரோடு. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் செக் பாயிண்ட், டோன்ட் சே அ சே அ நோட். ஸோ இதில் வந்து எப்படி சொல்லணும் எது சொல்லக்கூடாது அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐ கெனாட் சி மச் ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எப்படி சொல்லக்கூடாது, ஐ கெனாட் சி மெனி ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை. என்ன ரீசன் அப்படின்னா, யூஸ் மெனி வித் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ். அதாவது வந்துட்டு மெனி அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு நம்ம வந்து கவுண்டபிள் நவுனில் தான் சொல்லணும். ஸோ மெனிங்கிற வேர்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியாது, எண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம என்னமே இது பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ த அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னா மச், மச்சுனா நம்ம என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். ஸோ கவுண்ட் பண்ண முடிஞ்சதை வந்து நம்ம மெனின்னு சொல்லணும். மச்சுங்கிறத வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுன்ஸில் நம்ம சொல்லணும். ஸோ ஸ்கையில் இருக்கிற இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கவுண்டபிள் அதாவது இது பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. செகண்ட் ஒன், ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி சொல்லக்கூடாது, ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் ஃபியூ வித் கவுண்டபிள் நவுன்ஸ். அதாவது கவுண்டபிள் நவுன் வந்துட்டு நம்ம ஃபியூ அந்த மாதிரி ஏ ஃபியூ அந்த மாதிரி சொல்லலாம். யூஸ் லிட்டில் வித் அன்கவுண்டபிள் நவுன், லிட்டில் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாக. ஸோ ஃபியூங்கிறது வேறு, லிட்டில்ங்கிறது வேறு. ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ல நம்ம சொல்லலாம். எவ்ரி டெஸ்ட் கண்டெயின்ஸ் அபவுட் 20 கொஷின்ஸ் அப்படி சொல்லக்கூடாது, ஈச் டெஸ்ட் கண்டெயின்ஸ் அபவுட் 20 கொஷின்ஸ். ஈச் ரெஃபர்ஸ் டு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன். அதாவது ஈச் அப்படிங்கிறது வந்துட்டு எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஒரு பொருளையோ அல்லது ஒரு பர்சனையோ குறிக்கும் ஈச் அப்படிங்கிறது. பட் எவ்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பீப்புள், அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட்டமாக இருக்கிற பீப்புளையோ அல்லது ஒரு பொருளையோ குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் தேர் எனி இம் லெமன் டேட் லெஃப்ட் அப்படி சொல்லக்கூடாது, இஸ் தேர் சம் லெமன் டேட் லெஃப்ட். ஸோ எனி இஸ் யூஸ் ஃபார் கொஷின்ஸ் நெகட்டிவ். ஸோ இங்கே எனி அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் கொஷினை கிரியேட் பண்ணும், கொஷின்ஸ் அண்ட் நெகட்டிவாக இது பண்ணும். சம் யூஸ் யூஸ் ஃபார் பாசிட்டிவ், அதாவது எனி அப்படின்னா நெகட்டிவை டினோட் பண்ணும், சம் அப்படிங்கிறது பாசிட்டிவாக டினோட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாருங்கள், லிசனிங் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இதை கேட்டால் போகணும். லிசன் டு த டீ ஃப்ளாஷ் நியூஸ், ரீட் த க்வெஷ்சன்ஸ் கிவன் பிலோ, தென் லிசன் டு த ஃப்ளாஷ் நியூஸ் அகைன், த கம்ப்ளீட் த ரெஸ்பான்சஸ். நமக்கு வந்து இது புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க வந்துட்டு பின்னாடி, நம்ம அந்த பேராகிராஃப் படித்து பார்த்துட்டு நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் குட்டீஸ். ஸோ இது வந்து நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணிவிட்டு பண்ணுங்கள், பட் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் சொல்கிறேன். இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், வாட் எஸ்கேப் ஃப்ரம் த ஜூ. ஸோ அந்த பேராகிராஃப் நம்ம படித்து பார்த்தா தெரியும், க்வெஸ்சன் அவங்க கேட்குறாங்க, நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணோம். ஸோ அந்த ஜூலேருந்து எது எஸ்கேப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கி தான் எஸ்கேப் ஆச்சு. வென் டிட் இட் எஸ்கேப், எந்த டைமில் அது எஸ்கேப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் 10 AM அந்த டைமில் அது எஸ்கேப் ஆச்சு. ஹவு டிட் இஸ் எஸ்கேப், எப்படி அது வந்து இதாச்சு எஸ்கேப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புஷ் அவுட் த ஃபென்ஸ், அதாவது அது ரொம்ப தட்டு தடு மாதிரி தான் அது வெளியே போச்சு. வெண்ட் ஓவர் த ஃபென்ஸ், அதுவாக ஓடி போகலை, புஷ், அதாவது ரொம்ப அது தள்ள மாதிரி புஷ் பண்ணி தான் அது வெளியே வந்துச்சு. ஸோ புஷ் அவுட் ஆஃப் த ஃபென்ஸ். வாட் இஸ் த ஜூ கீப்பர் டூ, ஸோ அவங்க என்ன பண்ணார், உடனே அது வெளியே போகணுன்னு என்ன பண்ணார், இந்த ஜூ கீப்பர் அந்த இருக்கிற வந்துட்டு அவர் பாதுகாவலர் என்ன பண்ணார், ரேங்க் ஆஃப் த போலீஸ் ரேங்க் ஆஃப் த வார்டன். ஃபஸ்ட் அவர் வந்து ரேங்க் ஆஃப் போலீஸ்க்கு தான் அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணார். அடுத்தது, வென் ஷுட் யூ கால் டிஎல், இந்த நம்பர் 1-800-345-778. ஸோ எது எப்போ வந்து அவர் கால் பண்ணார், வென் யூ சீ த மங்கி. ஸோ என்ன சொல்லி கால் பண்ணார்னா, வென் யூ சீ நீ மங்கி, நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் மங்கியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. டு ரிப்போர்ட் த எஸ்கேப் ஃப்ரம் த மங்கி, ஸோ அது மட்டும் இல்லாத அவர் ரிப்போர்ட் பண்ணாரா அந்த மங்கியை பற்றி கிடையாது, வென் யூ சீ த மங்கி, நீங்கள் அந்த மங்கியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தான் அவர் ரிப்போர்ட் பண்ணார். ஸோ இதுதான் இந்த லிசனிங் ஸ்கில், இது பேக் சைடு இருக்கும், அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் இதுக்கான ஆன்சர் ரைட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு ஸ்பீக்கிங், லுக் அட் த பிக்சர், ஒர்க் இன் குரூப்ஸ் அண்ட் கிவ் எ ஷார்ட் டாக் அபவுட் இட் யூஸிங் வேர்ட்ஸ் கிவ் அண்ட் பிலோ. அதாவது நமக்கு வந்துட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சரை பார்த்துட்டு அதில் அது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணணும். சாண்டு, வேவ்ஸு, வென், ஆஸ் சூன் அஸ், கலெக்ட், என்ஜாய், ஹேச்லிங்ஸ், பாஸ்கெட் பாய்ஸ், நைட், ரஃப்சி, மினி எக்ஸ், இன்குபேட், ஹேச்ரி, ஆஃப்டர், வாலண்டியர்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட், சி டர்டல் கான்வர்சேஷன் நெட்ஒர்க், ரிலீஸ் ஆலிவ் ரெட்லே ஹேச்சரிங் இன் டு த சி. ஸோ அவங்க பாருங்கள் அந்த வாலண்டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆல்ரெட்லே வந்து கொண்டு போய் விடுறாங்க, அந்த இதில் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க கொண்டு போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள இது பண்ணிகிட்ருக்காங்களாமா, விட்டுட்டு வராங்களா சீயில் கொண்டு போயிட்டு. அது ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு பேஜில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிக்டோ கிராமர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்ன இங்கே பிரிட்டோ கிராமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்டு ப்ரிடிகேட். சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரிடிகேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட்னால் உண்மை இல்லை, சப்ஜெக்ட் இட் சென்ட் த பேட்ஸ்மேன் ஹிட்ஸ் த பால், இது ஒரே சென்டென்ஸ் சரிங்களா. ஸோ த பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது வந்து இங்கே எது என்ன சப்ஜெக்ட், ஸோ ஹிட்ஸ் த பால் அப்படிங்கிறது ப்ரிடிகேட். ஸோ சப்ஜெக்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ நவுன் ஆர் அ வேர்ட், வேர்ட்ஸ் தட் கேன் டேக் த பிளேஸ் ஆஃப் அ நவுன். அதாவது வந்து ஒன்றுமே இல்லை சப்ஜெக்ட் அப்படிங்க, சாரி சப்ஜெக்ட் அப்படின்னா நவுன் ரிலேட்டடாக வந்தால் அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ப்ரெடிகேட் அப்படின்னா சப்ஜெக்ட் தவிர மீதி இருக்க வேர்பு, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது என்ன வரும், அதுக்கு ஒரு வேர்ப் வரும், ஒரு சென்டென்ஸ்லாம் வேர்ப் வரும், தென் ஆப்ஜெக்ட் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ நவுன் ஆர் அ வேர்ட், வேர்ட்ஸ் தட் கேன் டேக் த பிளேஸ் ஆஃப் அ நவுன். ஸோ எந்த இடத்துல வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அது ஒரு நவுனாக இருந்துச்சு அப்படின்னா, நவுன் ரிலேட்டடாக வந்துச்சு அது அப்படின்னா அது சப்ஜெக்ட். ஸோ ப்ரிடிகேட் அப்படிங்கிறது வந்துட்டு இன்க்ளூட்ஸ் த வேர்ப், அதாவது ப்ரிடிகேட்டை வந்து எதை எதெல்லாம் கொண்டு இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் தவிர இருக்கிற அந்த வேர்ப் அண்ட் த ஆப்ஜெக்ட் இஸ் இஃப் தேர் இஸ் ஒன் ப்ரிடிகேட், இதை நம்ம ப்ரிடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி செகண்ட் ஒன் பாருங்கள், வி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஆர் கோயிங் டு த ஜூ அப்படிங்கிறது ப்ரிடிகேட், ராஜு அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஹேஸ் டு ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரிடிகேட், அதாவது இதில் வந்து வேர்ப் இருக்குது ஆப்ஜெக்ட் இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது ப்ரிடிகேட். யூஸ் கிராமர் மேக்கிங் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஃப்ரம் த டேபிள் கிவன் பிலோ. ஸோ பாருங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க டர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னா இஸ் ஹூச் ஹேஸ் ஃப்ளிப்பர்ஸ் டூ ஸ்விம். டர்ட்டல்னால் என்னது நம்ம பார்த்தோம், டர்ட்டில்னா ஆமை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ டர்ட்டில்ஸ்னால் கடல் ஆமை. ஸோ டர்ட்டில் அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் அ ஹியூஜ் ஃப்ளிப்பர்ஸ் டூ ஸ்விம், அது ரொம்ப வந்துட்டு குட்டியாக இருக்கும், அது எப்படி அதோடைய ரெக்கைகளை அந்த இது மாதிரி இருக்கிறத வச்சு இது பண்ணி போகும், தவிழ்ந்து போகும். டர்ட்டில்ஸ் லிவ் இன் அ சி, இது டர்ட்டிலுங்கிறது வந்து கடலில் வாழக்கூடிய ஒரு இனம். ஹாவ் எ கனெக்ஷன் வித் லேண்ட், அதாவது வந்து அது அதாவது லேண்டு கூடயும் வந்து கனெக்ஷன்லாம் இருக்கும், லேண்டுக்கும் வரும் சீக்கும் போகும். ஆர் ஃபவுண்ட் இன் ஹோஸ்டல் வாட்டர்ஸ், அதாவது இது கடற்கரை பகுதியில் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஆர் வண்டர்ஃபுல் கிரியேச்சர், இது ஒரு ஒன் ஆஃப் த ரொம்ப வண்டர்ஃபுல்லான கிரியேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹச், ரைட் அ சூட்டபிள் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் ஹிவன் பிலோ, அதாவது நமக்கு வந்து ஒரு பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு பாய் இருக்கார், அந்த பாய் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கிளாஸ் வச்சுருக்காரு, கையில் கிளாஸ் வச்சுருக்காரு, அந்த பிக்சர் நம்ம பார்க்குறோம். த பாய் இஸ் டேக்கிங் த கிளாஸ் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்த சென்டென்ஸாக மேக் பண்ணி சொல்லலாம். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட்டை மேக் பண்ணி நம்ம சொல்லணும். செகண்ட் ஒன் பாருங்கள், அந்த கிளாஸ் வந்து என்ன இருக்குது, பிரேக், அதாவது இதாக இருக்குது உடஞ்சிருக்கு. ஸோ கிளாஸ் பிரேக்ஸ், த கிளாஸ் பிரேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் பிக்சர் தேர்ட் ஒன் பாருங்கள், ஒரு பாய் வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு, த பாய் இஸ் கோயிங் டு ஸ்கூல். லாஸ்ட் ஒன் பாருங்கள், அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, அது ஒரு ஸ்கூலு, அங்கே கேட் ஓப்பன் ஆகிருக்கு, த கேட் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கேல், ஒரு கேல் வந்து எப்படி இருக்காங்க, அந்த கேல் வந்து ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறாங்க, பிக்சர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ த கேல் இஸ் சீயிங் ஹர் பேக், அவள் அந்த கேல் வந்துட்டு அவளோட பேகை பார்க்குறான். அந்த பேக் எப்படி இருக்குது, இந்த பேக் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, த பேக் இஸ் க்ளோஸ், அந்த பேக் வந்து எப்படி இருக்குது, க்ளோஸ் ஆகிருக்கு, ஜிப்ஸ் எல்லாம் ஜிப்பெல்லாம் வந்து இதாக இருக்குது, கரெக்டாக இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் த டூல் ஹெல்ப்ஸ் ஆஃப் த சென்டென்சஸ் அண்ட் ரீட் தேம். அதாவது வந்துட்டு ரெண்டு இதில் இருக்குது, ரெண்டு இது சொல்யூஷன் கொடுக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். சீ டர்டல், சீ டர்டல்ஸ் அப்படின்னா என்ன, அது வந்து என்ன பண்ணும்? ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் சி. ஸோ சி பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் சி என்ன ஆன்சர், அ டர்டல் கம் அ ஷோ டூ லே எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் ஹேச்லிங்ஸ். ஹேச்லிங்ஸ்னால் என்னது, அந்த குட்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஆன்சர் டி, அ கட் ஓப்பன் த லெதரி எக்ஷெல். அதுவே என்ன பண்ணிவிடும், ஹேச்லிங் முட்டை போட்டு குட்டி இருந்தால் எப்படி அது, அதுவே வந்துட்டு அந்த இது லேசர் பிளேடு மாதிரி இருக்கிற அந்த மவுத்தில் இருக்கிற ஒரு டிப் மாதிரி வச்சு வெளியே கிழித்து வெளியே வந்துடும், குட்டிகள்லாம் வெளியே வந்துடும். தேர்ட் ஒன் அ டர்டல். டர்டல் அப்படிங்கிறது யூசர்ஸ் இஸ் ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ் டூ ஸ்விம். டர்டல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இதை பண்ணி ஸ்விம் பண்ணும், அந்த ஃப்ளிப்பர்ஸ்னால் அப்படின்னா அந்த ரெக்கை மாதிரி இருக்கிறத இது பண்ணி சிறகு மாதிரி வெடித்து வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் டி மெனி ஃபேக்டர்ஸ். மெனி ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ட்ரிட்டன் த சர்வைவல் ஆஃப் சீ டர்டல்ஸ். அதாவது ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு தான் அந்த சீ டர்டல்ஸ் வந்துட்டு உயிர் வாழுது இந்த வேர்ல்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட்டிங். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. டாட்டாய்ஸ் அண்ட் டர்டல்ஸ் ஆர் நாட் த சேம். அதாவது டர்டல்ஸுங்கிறது வேறு, டாட்டாய்ஸ் அப்படிங்கிறது வேறு. ஸோ டர்டல்ஸ்க்கும் டாட்டாய்ஸ்க்கும் என்னென்ன சேம் அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரீட் த ஃபேக்ட்ஸ் கிவன் பிலோ, லிஸ்ட் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன். அதாவது இதுக்குள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ரெப்டைல் ஃபேமிலி, டாட்டாய்ஸ் அப்படிங்கிறது ஆமை அப்படின்னு சொல்லுவோம், டர்ட்டில் அப்படிங்கிறது கடல் ஆமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. டாட்டாய்ஸ் வேறு, டர்ட்டில் வேறு. டாட்டாய்ஸ் இஸ் அ ரெப்டைல் ஃபேமிலி. அதாவது ரெப்டைல் ஃபேமிலினா ஊர்வன கூட சார்ந்த ஃபேமிலி. இதுவே அது மட்டும் இல்லாத லேண்ட் அனிமல் செகண்ட் ஒன்னாக இருக்கிறது. டாட்டாய்ஸ் வந்து லேண்டில் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம். ஹஸ் லாங் லைஃப், இதுக்கு வந்துட்டு நிறையா லைஃப், அது ரொம்ப வருஷம் வாழக்கூடிய ஒரு உயிரினம். யூசஸ் டைனி ஃபீட் டு வாக், அதை வந்து அதோடைய குட்டி நகங்களால் வச்சு டைனி, அதாவது ரொம்ப குட்டியாக அதை வச்சுட்டு அது வாக் பண்ணும். ஈட்ஸ் கிராஸ், வீட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். அதை வந்து இது என்ன சாப்பிடும், புல்லுக்களை சாப்பிடும், வீட்ஸ் சாப்பிடும் அண்டு ஃப்ளவர்ஸ் பூக்களை சாப்பிடும். ஸோ இது வந்துட்டு டாட்டாய்ஸ். நெக்ஸ்ட் டர்ட்டில் பாருங்கள். ரெப்டைல் ஃபேமிலி, இது வந்துட்டு ஒரு ஊர்வனை சேர்ந்த இது. பட் ஆனால் இது வந்துட்டு நம்ம சீக்குள்ளே பண்ணும், கடலுக்குள்ளே அது ஊர்வனை அந்த வகையை சேர்ந்தது. இது ஒரு கடல் அனிமல். ஸோ கடலுக்குள்ளே தான் இருக்கும், பட் லேண்டோட சம் கனெக்ஷன் இருக்கும். எதுக்குன்னா அந்த முட்டை வைக்கிறதுக்காக அது லேண்டுக்கு வரும், அதுக்கான சான்ஸ் இருக்குது. லிவ் ஃபார் மெனி இயர்ஸ், இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் வாழக்கூடிய ஒரு உயிரினம். யூஸ் ஆஃப் ஃப்ளிப்பர்ஸ் டூ ஸ்விம், அதாவது அந்த ஃப்ளிப்பர்ஸ் தான் ரெக்கை மாதிரி இருக்கிறத வச்சு அது என்ன பண்ணும், ஸ்விம் பண்ணும். ஈட்ஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் பக்ஸ், அதாவது இது வந்து இன்செக்ட்ஸ், அதாவது பூச்சிகளை சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்டைல் ஃபேமிலி. ஸோ இது வந்துட்டு லாங் லைஃப் இருக்குது, ரெண்டு பேத்துக்குமே இது ஒத்து போகிற ஒரே விஷயந்தான். பட் ஆனால் டிஃப்ரென்சஸ் என்னதுன்னா வந்து பார்த்திங்கன்னா டாட்டைஸ் வந்து லேண்டில் இருக்கும், டர்ட்டில் வந்துட்டு கடலில் இருக்கும். ஸோ இது வந்து ஃபீட் பண்ணும், அதாவது இது வந்துட்டு எப்படின்னா இது பண்ணி கூப்போகும். பட் ஆனால் அது வந்துட்டு இது பண்ணி ஸ்லிப்பர்ஸ் பண்ணி போகும். ஸோ ஃபீட் அண்ட் ஃப்ளிப்பர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புல்களை சாப்பிடும், அந்த டாட்டாய்ஸ் வந்து புல்லை சாப்பிடும், ஃப்ளார்ஸ் எல்லாம் சாப்பிடும். பட் ஆனால் இது என்ன சாப்பிடும், இன்செக்ட்ஸ் பூச்சிகளை இதெல்லாம் சாப்பிடும். யூசஸ் டு வாக், யூசஸ் டு ஃப்ளிப்பர்ஸ் டு ஸ்விம். அதாவது வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீட், அதாவது இதை வச்சு ஸ்விம் பண்ணும். அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். ஓகே, ரைட் அ பேராகிராஃப் ஃப்ரம் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த டேபிள் கிவன் பிலோ. ஃப்ரேம் சென்டென்சஸ் வி தீஸ் வேர்ட்ஸ் பட் ஆஸ் வெல் அஸ் வேரஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும், பட் ஆஸ் வெல் அஸ் வேரஸ் இந்த வேர்டை யூஸ் பண்ணி இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அ டர்டில் ஆஸ் வெல் அஸ் டாட்டாய்ஸ் பிலாங்ஸ் டு த ரெப்டைல் ஃபேமிலி. ஸோ இந்த ஆஸ் வெல் அஸ் அப்படிங்கிறது அதே போலவே, பட்னா அதனால், வேரஸ் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான், டர்டில் ஆஸ் வெல் அஸ் அதே போலவே, டர்டில் வந்துட்டு அதை போலவே ரெப்டைல் ஃபேமிலியை சேர்ந்தது தான் அந்த டாட்டாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சென்டென்ஸ் வந்து நிறையா மேக் பண்ணலாம். ஒரு பேராகிராஃபாக நம்ம வந்து இந்த வேர்டெலாம் யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் மேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆஸ் வெல் அஸ் வேரஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் ரைட்டிங், டிஸ்கிரைபிங் த பிக்சர் இன் அபவுட் 50 வேர்ட்ஸ் அண்ட் கிவ் எ சூட்டபிள் டைட்டில்.
மேக் யூஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் கிவன் பிலோ. ஸோ இதை யூஸ் பண்ணி இது ஜஸ்ட்டு வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் வந்துட்டு இந்த வேர்ட்ஸை ஒரு ஃப்ரேசஸ் ஒரு பேராகிராஃப் மாதிரி நம்ம ரைட் பண்ணி எழுதலாம். என்னென்ன வேர்டு, மெனி, சி அனிமல்ஸ், ஸோ வண்டர்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம். ஓகே குட்டீஸ், நம்ம இதுக்கான இது பார்த்தாச்சு. இந்த லெசனில் வந்து நம்ம புக் வேர்க்கும் பார்த்தாச்சு, ப்ளஸ் இதில் இருக்கிற ஒன் மார்க் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த லெசன் இதோட ஓவர். ஸோ ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.